எபிசோட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அப்போ தான் நமக்கு வந்து மேரேஜ் எங்கே ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராகவே புரியும். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் மார்னிங் எந்திரிச்சாச்சு. ஸோ வந்து பார்ட் ஒன் வீடியோவில் நைட்டோட முடிச்சிருப்பேன். இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ மார்னிங் வந்து எந்திரிச்சாச்சு, நைட் வந்து ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஏன்னா ஃபங்க்ஷன் டைம் ஒன்று, இன்னொன்று வந்து புதிய இடம்லாம் நமக்கு தூக்க வராதுல, அதே கதை தான் நடந்தது. இப்போ வந்து மார்னிங் எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்போ மெஹந்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டைம் வந்து 7:00 ஆச்சு. ஸோ வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, எல்லாருமே ரெடி ஆயாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு சைடில் வந்து பொண்ணை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தா பொண்ணு வந்து ஆரஞ்சு கலர் சாரி உடுத்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட அவுட்ஃபிட் என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். ஸோ இந்த ட்ரெஸ் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், ஈத்க்கு எடுத்த ட்ரெஸ் தான். ஸோ அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க பார்க்காதவங்கண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ வந்து சிஸ்டர் அப்புறம் வந்து மச்சி மாமி எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம். அந்த கேப்பில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்தது நாங்கள் பார்க்க போனோம். அப்போ என்னென்னா மருதாணி சீர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம், அது வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. நிறைய பழங்கள் அப்புறம் வந்து சேரி இந்த மாதிரி பொண்ணுக்கு தேவையானதுனால் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து எங்கள் ஊரில் நடக்காது எனக்கு தெரிஞ்சு, பட் வந்து ராம்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும் போல் மருதாணி அப்போ வந்து மருதாணி சீர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து தருவாங்க போல். பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. இப்போது மெஹந்தி வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மாப்பிள்ளை சார் வந்து மெஹந்தி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. பொண்ணுக்கு மட்டும் எல்லோரும் மாப்பிள்ளை வீட்டு சைடு அப்புறம் பொண்ணு வீட்டு சைடு எல்லோரும் வந்து மெஹந்தி வச்சிட்டு இருந்தாங்க. இப்போது நான் வந்து மெஹந்தி பொண்ணுக்கு வச்சுட்டு, ஸோ நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம், மச்சி எல்லோரும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லா ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கான வேலை ஓடிட்டு இருந்தது வீட்டில். இப்போது எல்லோரும் வந்து வெள்ளைப்பூடு வந்து உரிச்சிட்டு இருந்தோம். ஸோ வந்து மேரேஜுக்கு சமையலுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து வெள்ளைப்பூடு உரிச்சிட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. காமெடி பண்ணிவிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே உரிச்சாச்சு எல்லோரும். இப்போது மார்னிங் ஆச்சு. ஸோ வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு, எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஓதுவாங்க. ஸோ நிக்கா டைமில் வந்து நடுவில் பூ வச்சு அப்புறம் வந்து வெத்தலை மேலே வந்து தாலி செயின் வச்சு ஓதிட்டு இருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பொண்ணை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வர்றதா சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து போய் நம்ம விண்டோ சைடு ஒளிஞ்சு நின்று பார்க்கலாம். இப்போது விண்டோ சைடு வந்து லைட்டாக நான் வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு பார்த்தோம், பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் உள்ள ஒரு குட்டி பொண்ணு என்னோடய குட்டி மருமகள்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்டு நான் வந்து வீடியோ எடுக்க சொன்னேன். ஸோ முடிஞ்சளவு வந்து வீடியோ எடுத்து தந்தா குட்டி பொண்ணுனால எப்படியோ எடுத்து தந்துட்டாங்க. கரெக்டாக மாப்பிள்ளை சார் வந்து என்ட்ரு ஆயிட்டாங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்தாங்க. எங்கள் ஊரில் வந்து கோட்டு சட்டை போட்டு மாலை போட்டு அந்த மாதிரி இருக்கனால இந்த இப்போ வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது எனக்கு. இப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் லைட் லைட்டாக கவர் பண்ணுறேன் எல்லாத்தையும்.
இப்போ வந்து தாலி செயின் போடுற டைம் வந்து ரொம்பவே நெருங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து ஓதிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளைய வந்து நடுவில் வச்சு வாழ்த்துவாங்க. ஸோ அந்த மாதிரி வாழ்த்திட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிக்கா டைம் ஓதிட்டு இருப்பாங்க. அல்ஹம்துலில்லா தாலி செயின் வந்து போட்டுட்டாங்க. ஸோ மாப்பிள்ளையோட அம்மா தான் போட்டாங்க. சில பேர் வந்து மாப்பிள்ளையும் போடுவாங்க, சில பேர் வந்து மாப்பிள்ளையோட அம்மாவை போட சொல்லுவாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா, பொண்ணு மாப்பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ எங்கள் ஊரில் எப்படி நடக்கும்னா, பொண்ணு வீட்டில் தான் இருப்பாங்க, நெக்ஸ்ட்டு டே தான் கூட்டிகிட்டு போவாங்க. பட் இங்கே வந்து கல்யாணம் மூஞ்ச உடனே வந்து கையோடு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நாங்கள் ஊஞ்சலுக்கு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் ஆச்சு, கொஞ்சம் வீடு வந்து டல்லாயிருச்சு. ஏன்னா வந்து பொண்ணை வந்து கையோடு கூட்டிகிட்டு போனதுமே, மேரேஜ் ஆகி உடனே கூட்டிகிட்டு போனதுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டே வந்து மாப்பிள்ளை வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்றேன். The next day. இப்போ நெக்ஸ்ட் டே ஆச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை வீட்டில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பொண்ணு வீட்டாளர்களுக்கு வந்து வலிமா விருந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால இன்றைக்கி வந்து அவுட்ஃபிட் வந்து நான் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு இந்த கலர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து வலிமா விருந்து முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம். ஸோ அதனால பேக் பண்ணி வச்சாச்சு, எல்லாம் மூட்டை கட்டி வச்சாச்சு. 30 minutes later. இப்போ நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததுமே என்னோட ஃபேவரட் வந்து சப்ஜா சீட்ஸ் போட்ட ஜூஸ் தந்தாங்க, அது குடிச்சிட்டு அப்புறம் வந்து பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தோம். இப்போது சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு இருந்தோம், நல்லா இருந்தது சாப்பாடு எல்லாம். இப்போ நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்து வர வழியில் கடை இருந்துச்சு, அங்கே வந்து குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாச்சு. இப்போது வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ வேனுக்கும் வந்துருச்சு, நம்ம வேனில் உட்காந்து பார்க்கலாம். இப்போது வேனில் வந்தாச்சு. ஸோ வந்து டைம் பார்த்திங்கன்னா 6:00 ஆக போகுது. பொண்ணு மாப்பிள்ளைய வந்து காரில் கூட்டிகிட்டு வராங்க, நம்ம எல்லோரும் வந்து வேனில் போகிறோம். வேன் கிளம்பிருச்சு. ஸோ இப்போ வந்து ஊரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம நதிப்பாலம் சைடு வந்து வளைஞ்சாச்சு. ஸோ நம்ம ஊர் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம ஊருக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டில் போய் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா. அல்ஹம்துலில்லா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ வந்ததுமே பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாம் ஆலத்தி தட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது பொண்ணு மாப்பிள்ளை வந்து வந்தாச்சு. ஸோ வெளியே போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து கேக் கட் பண்ற மூமெண்ட் வந்துருச்சு. ஸோ பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து கேக் கட் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாத மூமெண்ட். ஸோ என்னோடய மாமா மாமிஸ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க, கேக் வந்து கட் பண்ணோம், ரொம்பவே சூப்பரான மூமெண்ட். அதோட லிங்க் கொடுக்குறேன், அதோட வீடியோ நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது என்னோடய ஃபேவரட் பானிபூரி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ வாசலில் வந்தது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ வந்து 7 days அப்புறம் வந்து பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்களா, அந்த ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி நடக்க போகுது. இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் வந்து ஃபர்தா தான் நான் வியர் பண்ணியிருக்கேன், அபாயா தான் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு 7 days அப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க, அந்த ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பொண்ணு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ பொண்ணோட அவுட்ஃபிட் வந்து இதுதான், வயலட் கலர் சாரீ, ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ வந்து பாலும் பழம் கொடுப்பாங்கல்ல, பாலில் வந்து வாழைப்பழம் போட்டு, ஸோ அந்த இது தான் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான கேம் இருக்குது, அது என்னென்னா மிட்டாய் கொட்டுறது தான். அந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மிட்டாய் கொட்டும்போது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்கு. பட் நம்ம பெரிய பொண்ணானதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்னா என்ஜாய் பண்ண முடியலை அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ், இதோட பிளாக் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அது ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தனால நான் அந்த டைமில் வீடியோ எடுக்கலை. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.